ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு கிராஃப்ட் வித் மித்து. நான் உங்கள் மித்து. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இது பார்த்திங்கன்னா அந்த கள்ளக்கொட்டைலாம் இருக்கும் இல்லையா, அதோடய ஷெல்ஸ் எடுத்திருக்கேன். இதை வச்சு இன்னைக்கு கிராஃப்ட் செய்யலாம். அதுக்கப்புறம் ஒரு குச்சி எடுத்திருக்கேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மரக்குச்சிலாம் இருக்கும் இல்லையா, குட்டி குட்டி குச்சி, அதை எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். இதை வச்சு இன்றைக்கி நம்ம ஒரு கிராஃப்ட் செய்யலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இது எடுத்துக்கோங்க, பெயிண்ட் எடுத்துக்கோங்க. அந்த கார்ட்போர்டில் நான் வந்து பெயிண்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கு பிடிச்ச கலர் பண்ணிக்கோங்க. நான் காமனாக பிளாக் கலர் பண்ணுறேன். இதை ஃபுல்லாக பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே செஞ்ச ப்ரஷ் தான். இதை வச்சு தான் நான் இன்றைக்கி பெயிண்ட் பண்ண போகிறேன். இது லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அடுத்தது இது பார்த்திங்கன்னா இப்போ நான் கலர் பண்ணிட்டேன். பண்ணி முடித்ததுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம்னா, அந்த குச்சிக்கு ரொம்ப லென்த்தாக இருந்துச்சிருந்து, அதனால் நான் கொஞ்சம் உடச்சிக்கிட்டேன். உடச்சி இந்த மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். அதுக்காக தான் நான் இப்படி உடச்சேன். ஆனால் இப்போ ப்ளேஸ் பண்ணாதீங்க. அதுக்கு முன்னாடி அதுக்கு பெயிண்ட் பண்ணிடுங்க நல்லா. நான் வந்து க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ப்ரௌன் கூட பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். நம்ம இன்றைக்கி வந்து ஒரு செடி மாதிரி பண்ண போகிறோம், அதுக்கோசம் அதுக்கு தகுந்த மாதிரி கலர்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ பார்த்திங்கன்னா அது காய வச்சுருங்க. அடுத்தது ரெட்டும் எல்லோன்னு எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் எடுத்துக்கோங்க. ரெட் கலர் பார்த்திங்கன்னா இதிலேருந்து நான் மூணு பெடல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் தனியாக. அப்புறமேட்டு ஒரு ஆறு பெடல்ஸ் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். பெடல்ஸ்னால் அந்த இது ஷெல்ஸை தான் நான் பெடல்ஸ்னு சொல்கிறேன். ஏன்னா அது ஃப்ளார் மாதிரி நம்ம பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லோ வந்து நான் வந்து ஆறு எடுத்து வச்சுருக்கேன். எல்லோ கலர் அதில் பண்ணிக்கலாம். மூணு வந்து ரெட் கலர் நான் பண்ணிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ வந்து நம்ம இதில் வந்து அசம்பிள் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஸ்டிக் அசம்பிள் பண்ணுறதுக்கு மட்டும் ஹாட் க்ளூ யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணிக்கலாம், பட் காயத்துக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதுக்கோசம் ஹாட் க்ளூ நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா ரெட் கலர் வந்து மூணு பெடல்ஸ் தான். எல்லோ கலர் வந்து நான் ஆறு பெடல்ஸ் கட் பண்ணியிருக்கேன், சாரி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமேட்டு எக்ஸ்ட்ரா குட்டியாக ஒரு கிளை மாதிரி பண்ணுறதுக்கு இந்த குட்டி ஸ்டிக் எடுத்திருக்கேன் நான். நீங்கள் கிளைலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கும் அழகாக. ஓகே, அடுத்தது இந்த இந்த ஷெல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கு நான் வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதுக்கும் ஹார்ட் க்ளூ கூட யூஸ் பண்ணிக்கலாம், பட் இது ஃபெவிகாலே பெஸ்ட். ஏன்னா ஹார்ட் க்ளூ வந்து அங்கங்கே அசிங்கமாக தெரியும் தூக்கிட்டு அந்த மாதிரிலாம், அதனால் நீங்கள் ஃபெவிகாலே யூஸ் பண்ணிக்கோங்க, அதே பெஸ்ட்டு தான். ஸ்டிக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணுக்கோசம் தான் நான் அதுக்கு ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா வச்சு அசம்பிள் பண்ணி காமிக்கிறேன். அது மாதிரி அப்புறமே நான் ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம பூ மாதிரி அசம்பிள் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இந்த மாதிரி நான் ஒட்டிக்கிறேன். ஒட்டியாச்சு பார்த்திங்கன்னா, நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டியாச்சா. அடுத்தது இதுக்கு வந்து லீஃப் இல்லைன்னா நல்லாயிருக்காது இல்லையா. அதுக்கோசம் நான் வந்து க்ரீன் கலர் ஷீட் எடுத்திருக்கேன். கலர் ஷீட்டு எடுத்துகிட்டு அதை மடக்கும். நம்ம நிறைய வாட்டி லீஃப் செஞ்சுருப்போம், பார்த்துருப்பீங்க நிறைய பேர். அந்த மாதிரி தான் இது மடக்கிட்டு இந்த மாதிரி ஹாஃபாக லீஃப் கட் பண்ணிக்கோங்க. ஹாஃப் லீஃப் மட்டும் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விரித்து பார்க்கும்போது ஒரு ஃபுல்லான லீஃப் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ செஞ்சுக்கோங்க. நான் நிறைய செஞ்சுக்கிட்டேன். அடுத்தது இதை வந்து ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி லைன் லைனாக ஒட்டிக்கோங்க, அப்போ தான் நீட்டாக இருக்கும். நாங்கள் பாருங்கள் இந்த மாதிரி லைனாக ஃபெவிகால் போட்டுக்கிட்டிங்கன்னா தான் ஒரு சைடில் மட்டும் ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி தூக்கிட்டு இருக்க மாதிரி அழகாக இருக்கும் பார்க்க. இப்போ நான் ஒட்டி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. நான் எக்ஸ்ட்ரா ஒன்று நீங்கள் இந்த மாதிரி நிறைய கூட ஒட்டிக்கலாம். நிறைய லீஃப்ஸ் வேணுமானு நிறைய லீஃப்ஸ் ஒட்டிக்கலாம், அழகாக இருக்கும் பார்க்க. அவ்வளோதான், இப்போ நம்ம வந்து ஒட்டியாச்சா. அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் இதோட நீங்கள் வேணால் விட்டுடலாம், இல்லைனா நான் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். நான் என்கிட்ட இந்த மாதிரி குட்டி டேப் ஒன்று இருந்துச்சு, சின்ன டேப், கிளிட்டர் டேப் இருந்துச்சு, அதை வச்சு நான் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் இதை வச்சு பெயிண்ட் வேணால் ஸ்டோனு அதெல்லாம் வச்சு கூட நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நான் பார்டருக்கு மாதிரி கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தெர்மோகோல் பால்ஸ் எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா கடையிலேயே கேட்டிங்கன்னா தருவாங்க. ஒரு பேக்கெட்டே 5 ரூபா தான், நிறைய கிராஃப்ட்டுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அது வந்து நான் வந்து இந்த மாதிரி நடுவில் பூக்கு நடுவில் நான் வந்து ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒட்டிட்டேன்னா நீங்கள் இதோட விட்டுறதுனாலும் விட்டுறலாம். நானும் அவ்வளோதான், இதுக்கு மேலே நான் டெக்கரேட் பண்ண விரும்பலை. அதுக்கப்புறம் சாரி, இன்னும் ஒரு வேளை, அதாவது தெர்மாகோல் பால்ஸ் எடுத்து இந்த மேலே கார்னர்லேயும் கீழே கார்னர்லேயும் நான் ஒட்டிக்கிறேன், அவ்வளோதான். இதோடு நான் விட்டுருக்க போகிறேன். அடுத்தது இது பார்த்திங்கன்னா நான் மேலே த்ரெட்டு கட்டிக்கிட்டு மாட்டுறதுக்காசம். அதுக்கப்புறம் ஒரு கோடு கூட போட்டுக்கிட்டேன் லைன் டெக்ஸ்சருக்கு பெனில். அவ்வளோதான், நம்மளோட கிராஃப்ட் இஃபம் முடிஞ்சிருச்சு.
ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்காக. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரையும் பாய், டேக் கேர்.